ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவும் பார்க்க போகிறது கிடையாது, எப்பவும் போல் ஃபன்னி ஆடி வீடியோ தான். ஸோ உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கம்யூனிட்டி டாப்பில் ஒரு போஸ்ட் பண்ணுறது ஞாபகம் இருக்கா, யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹரிஸ் கேரு, விவசாய கோபு, அப்புறம் வந்து தமிழ் நெட்வொர்க் கேமிங், மூணு பேரில் யார்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டாப்பில் போட்டு விட்டுருந்ததுக்கு 69% பீப்புள் வந்து ஹரிஸ் கேருக்கு தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வேறு லெவல். ஹரிஸ் கேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஈவினிங் 6 மணிக்குள்ளே, ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் 6 மணிக்குள்ளே அந்த கொஸ்டின்லாம் கலெக்ட் பண்ணி அவருக்கு அவர்கிட்ட சொல்லி, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்குறதுக்கு எனக்கு டைம் ஆயிரும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்குள்ளே எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹரிஸ் கேரை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க என்னக்கான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ஐடி இருக்குன்ட்டு. இன்றைக்கான ஃபஸ்ட் ஐடி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ என்னடா இது அமலான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு அனுப்பிச்சு மெசேஜ் தான் இதில் காமெடி. ப்ரோ அமலபால் ஃப்ரீ ஃபயர் ஆடுறாங்க ப்ரோ, அவர் அவங்களோட ஐடி தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சுட்றாங்க. எனக்கு செம்மையாக சிரிப்பு வந்துச்சு. ஸோ அந்த இதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் மொதல் ஐடி. ஸோ இது வந்து இதில் வந்து என்ன ப்ரோ அப்படி ஃபன்னியாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 2வது எலைட் மட்டும்தான் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேயிங்குமே கிடையாது. ஸோ லெவல் வந்து பார்த்திங்கன்னா 43, ஓகேவா? ஸோ லெவல் வந்து பார்த்திங்கன்னா 43, எந்த பிளேயிங் கிடையாது. செகண்ட் எலைட்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபஸ்ட் எலைட் போட்டிருந்திருந்தாங்க அப்படின்னா, இல்லை ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பேஜ் கூட அவங்களுக்கு காமிக்கல பார்த்தீங்களா. ஸோ எப்படியும் இருந்தாலும் காமிச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, இங்கே பார்த்தீங்கன்னா பிளேயிங்கே என்னென்ன மேட்ச்லாம் ஆடிருக்காங்க அப்படிங்கிறத கூட காமிக்கல. ஸோ இது கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு அனுப்பிச்சும் போது ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா ப்ரோ, அமலபால் ஃப்ரீ ஃபயர் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வேறு லெவல் ஃபன்னி அப்படின்னு சொல்லணும். ஸோ வேறு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணி விட்டார். ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே செம்ம சிரிப்பாக வந்துருச்சு, என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு லெவல் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இன்றைக்கி பார்க்க போகிற ஐடி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சு விட்ட ஐடி தான், யோகேஷ் தமிழ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் பிளேயரு. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் இப்படி என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, ஓகேவா? ஸோ எதுவுமே இல்லை மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் எதுவுமே அவ்வளோ கலெக்ட் பண்ணல. ஸோ லெவல் வந்து பார்த்திங்கன்னா 8, ஓகேவா? ஸோ அப்போ பிளேயிங்கும் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு கிடையாது. அப்படியே வந்து இவரோட பண்டல் பாருங்கள், சாமுராய் பண்டலு, எல்லாமே அதாவது எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே வாங்கி வச்சுருந்துருக்காரு. 8வது லெவல் ஐடிக்கு சாமுராய் பண்டல் ஒருத்தா, சாரி 8வது லெவல் ஐடிக்கு சாமுராய் பண்டலா அப்படின்னு சொல்லி வாயை புழக்கலாம் நம்ம. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து நிறைய வாங்கி வச்சுப்பார் போல். மேட்ச் கூட பாருங்கள், சோலோவில் ஒரு மேட்ச்சு 14 கில்லு, டியோவில் ஒரு மேட்ச்சு 14 கில்லு, ரெண்டு மேட்ச்சும் புயா போட்டிருக்காரு. அப்படி ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல் பண்ணியிருக்காரு. ஸோ கேடி ரேட் 14 கொய்யால. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா கேடி ரேட் 14 வச்சுருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிளாஷ் கோடில் இந்த சீசன் ரேங்க் ஸ்டார்ட் ஆனோடனே ரெண்டு மேட்ச் ஆடணும், ரெண்டு மேட்ச்சில் 2 கில் போட்டிருக்கேன் கிளாஷ் கோடில், ரெண்டுமே ஹெச்ஆட்டு. ஃபைனலி ஐ எம் மை ஹெச்ஆட் ரேட் இஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் இருந்தான். எனக்கு வந்துச்சு பாருங்கள் கோவம், ஆனால் பைத்தியமாடாய்வேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம சிரிப்பாகி போச்சு. ஸோ செம்ம இது. ஓகே காய்ஸ், இன்றைக்கான 3வது அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், மேக்ஸ் இண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 68வது லெவல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒரு அக்கௌண்ட். ஸோ இது வந்து நீங்கள் எனக்கு யாராவது கிளியர் பண்ண முடிஞ்சால் கிளியர் பண்ணுங்கள், ஓகேவா? 68வது லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் எலைட்டு ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஃபஸ்ட் எலைட் ட்ரெஸ் போட்டிருக்காரு, லைக் வந்து மீடியமாக வச்சுருக்காரு, ஆனால் பிளேயிங் சுத்தமாக கிடையாதுங்க, பிளேயிங் சுத்தமாக கிடையாது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? பிளேயிங்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன். ஐடி வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆகலை, ஓகேவா? பேன் ஆயிருந்தனால காமிக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அப்படியே கீழே பாருங்கள். ஸோ எப்பப்போலாம் பூயா போட்டிருக்காங்கன்னு சொல்லி காட்டுது பார்த்திங்களா, கடைசியாக இவர் மேட்ச் ஆடினது வந்து பார்த்திங்கன்னா 11/8/2020, ஓகேவா? 11/8/2020 வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி ஒரு மேட்ச் பூயா வர போட்டிருக்காரு. பூயா போட்டும் அந்த மேட்ச் ஆடின ஒரு டீட்டெயில்ஸே நம்மளுக்கு காமிக்கல அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது பார்த்திங்களா. ஐடி பேனும் ஆகலை. ஸோ பேன் ஆகாமல் எப்படி இந்த மாதிரி பிளேயிங்லாம் காமிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரில. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 68வது லெவல். ஸோ இந்த பேட்ச்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு 68வது லெவலில் இப்படி ஒரு அக்கௌண்ட்டு அப்படிங்கிறதா எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, சீரியஸ்லி ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றின கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ இந்த அக்கௌண்ட்லாம் வந்து வேறு சர்வரில் உள்ளது அப்படின்ட்டு. இது வந்து இந்தியன் சர்வரில் உள்ள ஒரு அக்கௌண்ட்டு தான். ஸோ இதே அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு சர்வரில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை, ஆனால் அக்கௌண்ட் ஒன்று வரும், ஆனால் இதே நேம் வச்சு வராது, வேறு வரும்.
ஏன்னா இதே நம்பரில் அந்த அக்கௌண்ட்டில் வேறு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ என்னமோ தெரியல, பட் ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது அப்படிங்கிறதான் டவுட்டாக இருக்குது எனக்கு. சரி பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத. ஸோ இந்த ஐடியை பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்கல ஃபன்னி, ஸோ ஃபன்னிலாம் இல்லை அவ்வளோவா ஃபன்னிடு வெண்ணிடுன்னு ஊரை ஏமாத்திரியாடா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கான நாலாவது அக்கௌண்ட்டு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் பிளேயர், சாரி இந்தியன் பிளேயர் தான், ஓகேவா. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 56வது லெவல், 2000 லைக், அப்படி பேட்ச் பாருங்கள், ஒன்றுமே இல்லைங்க. மொதல் வாட்டி ப்ளே பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு பேட்ஜு. ஸோ செகண்ட் ஒரு எலைட் போட்டிருக்காரு, 429. இது கூட சொல்லலாம் எலைட் மட்டும் போட்டு பிளேயிங் மட்டும் பண்ணியிருக்காரு, வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து எதுவுமே வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லலாம். மூணாவதாக ஒன்று பண்ணியிருக்காரு பாருங்கள், 1720 பேட்ச், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், 1720 பேட்ச் அப்படிங்கிறது நம்ம வந்து காசு கொடுத்து வாங்காமல் கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது, நான் அடித்து சொல்லுவேன் கிடைக்காது. எதனால் அப்படின்னா காசு கொடுத்து வாங்கினா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 500 இல்லை 600 பேட்ச் கூட நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வாங்குகிற ஒவ்வொன்றுமே வந்து காசு கொடுத்து தான். தலைவர் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து கலெக்ட் பண்ணி ஒரே ஒரு சீசன் மட்டும் அப்படி போட்டிருக்காரு. அப்புறம் அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எம்எட் வச்சுருக்காரு பார்த்திங்களா, வேறு லெவலில். ஸோ அக்கௌண்ட் வந்து ஓனர் வந்து நல்லா பணக்காரர் தான் போல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட் இப்போ தான் உருவாக்கியிருக்காரா, ஆமாம் இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே 56வது லெவல் 2 மாதத்தில் வந்து வந்துட்டார், வேறு லெவல், ஓகே சம. ஸோ இன்றைக்கான ஃபைனல் அக்கௌண்ட் இது தான். ஸோ நியூ பை ஒய் என்னோ நியூ பி ஒய்யா ஏதோ ஒன்று போட்டிருக்கு. ஸோ வாசிச்சுக்கோங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு அனுப்பிச்ச ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 48வது லெவல் பிளேயர், ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஃபஸ்ட் எலைட் தானே இது, ஆமாம் ஃபஸ்ட் எலைட் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங்லாம் எதுவுமே இல்லை. அக்கௌண்ட் நீங்கள் சொல்லுவீங்க அப்போ அக்கௌண்ட் பேன் ப்ரோ, பேன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க, கண்டிப்பாக பேன் ஆகிருக்கும். ஏன்னா வேறு எதுவுமே இல்லை, இல்லை கண்டிப்பாக பேன் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட் எலைட் வந்து பார்த்திங்கன்னா 233 பேஜி, செகண்ட் எலைட்டு 85, அவ்வளோதான். அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலைட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்பர் பாருங்கள், 2 4 6 8 9 நம்பர், ஆஹா அவ்வளோ ஒருத்தன அக்கௌண்ட்லாம் இல்லை. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு எலைட் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கோம், ஓகே. ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஒரு ஹரிஷ் கேட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறத இங்கே மெசேஜ் பண்ணலாம் கூட, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ப்ரைவேட்டாக கூட கேளுங்க, நான் மெசேஜ் கண்டிப்பாக பார்க்குறேன். வேறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நிறையவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கில்லுக்கு யாராவது ஜாயின் பண்ணு நினச்சிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணுவாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன கண்டென்ட்டில் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி சத்தியமாக சீரியஸாக எனக்கு தெரியல, நான் போட்டாலும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் எப்படி போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்டயே கேட்குறேன். ஸோ எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் பார்ப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஓகே. ஓகே ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகே. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.